வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலகச் செய்தி அறை. சர்வதேச செய்தி அறிக்கை முதலில் தலைப்புச் செய்திகள். சீனாவில் நடந்த வெடிச்சம்பவத்தில் குறைந்தது 50 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். சம்பவத்துக்கான காரணத்தை அதிகாரிகள் ஆராய்கின்றனர். கிரேக்கத்தின் கோஸ் தீவில் வந்து குவியும் குடியேறிகளை கட்டுப்படுத்தாவிட்டால் இரத்த களறி ஏற்படலாம் என்று எச்சரிக்கை. தான்சானியாவில் ஸ்வஹிலி மொழியை வளர்க்கும் ஆட்டோ ரிக்ஷாக்கள். சீனாவின் தியான்ஜின் நகரில் பெரும் அழிவை ஏற்படுத்திய வெடிச்சம்பவம் இடம்பெற்ற இடத்தில் 24 மணி நேரம் கழிந்த பின்னரும் இன்னமும் கரும் புகை வந்து கொண்டிருக்கிறது. வடக்கு துறைமுக நகரான அங்கு 2 வெடிச்சம்பவங்கள் நடந்ததில் குறைந்தது 50 பேராவது பலியாகியுள்ளனர். 100 காயமடைந்துள்ளனர். இறந்தவர்களில் 12 தீயணைப்பு படையினரும் அடங்குவர். பல அபாயகரமான பொருட்களை அந்த கிடங்கில் வைத்திருந்ததாக சீனாவின் ஷிங்குவா செய்தி நிறுவனம் கூறியுள்ளது. மேலும் வெடிப்பு நடக்கலாம் என்ற அச்சம் காரணமாக சம்பவ இடத்துக்கு மிக அருகே போவதிலிருந்து தீயணைப்பு படையினர் சற்று தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக அங்கிருக்கும் பிபிசி செய்தியாளர் கூறியிருக்கிறார். வெடிப்பு நடந்த இடத்துக்கு மிக அருகாக இருக்கின்ற ஒரு மாடி குடியிருப்பு பகுதி. மக்கள் எல்லாம் வீடுகளிலிருந்து தூர் ஓடிவிட்டார்கள். இந்த கட்டடங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்பு நினைத்ததை விட மிகவும் அதிகம். பலத்த வெடிப்பின் அதிர்வால் இந்த குடியிருப்பின் அனைத்து வீடுகளின் ஜன்னல்களும் வெடித்து சிதறிவிட்டன. இன்னும் உள்ளே வந்து பார்த்தால்தான் அழிவின் அளவு மிகவும் அதிகமாக இருப்பது தெரிகின்றது. எல்லோரும் பெரும்பாலும் படுக்கைக்கு போன நேரத்தில் 11 மணி அளவில் அந்த வெடிப்புகள் நடந்திருக்கின்றன. முதல் வெடிப்பு சத்தம் கேட்டவுடனேயே தான் திடுக்கிட்டிருந்ததாகவும், அப்பொழுது 2வது வெடிப்பு நடக்க ஒரே ஓட்டமாக பயந்து போய் தான் வெளியே ஓடி வந்து விட்டதாகவும் இவர் கூறுகின்றார். நெருப்பின் உக்கிரம் மிகவும் அதிகம். உலோகங்கள் எல்லாம் உருகும் அளவுக்கு கடுமையான வெப்பம். எரிந்து போன கார்கள் எல்லாம் இப்பொழுது தொட்டாலும் சுடுகின்றன. எல்லா இடங்களிலும் எரிந்து போன கார்களே தெரிகின்றன. பார்க்கும் இடமெல்லாம் வரிசை வரிசையாக அவை எரிந்து போய் கிடக்கின்றன. வெடி விபத்து நடந்த கிடங்கில் இருந்து 50 மீட்டர் தூரத்தில் இப்பொழுது வந்திருக்கின்றோம். இங்கு அருகில் நின்று பார்த்தால் பெரும் கொள்கலங்கள் எல்லாம் எப்படி கிடக்கின்றன என்பதை நீங்களே பார்க்க முடியும். எல்லாவற்றையும் வெடிப்பு புரட்டி போட்டிருக்கின்றது. கட்டிடங்கள் எல்லாம் நிர்மூலமாகி கிடக்கின்றன. வெடிப்பு நடந்த இடத்துக்கு 100 தீயணைப்பு படையினர் அனுப்பப்பட்ட அதே வேளை, இப்பொழுது எல்லோரது கவனமும் இந்த நிரம்பிய மருத்துவமனையில் தான் குவிந்திருக்கின்றன. 100 மக்கள் காயங்களுடன் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஈராக்கிய தலைநகர் பாக்தாதில் பெரிய ட்ரக் குண்டு ஒன்று வெடித்ததில் 60 அதிகமானோர் கொல்லப்பட்டனர். ஷியா முஸ்லிம்கள் பெருவாரியாக வாழும் மாவட்டம் ஒன்றில் உள்ள காய்கறி சந்தையில் நடந்துள்ள இந்த குண்டு தாக்குதலுக்கு இஸ்லாமிய அரசு ஆயுதக்குழு உரிமை கோரியுள்ளது. இன்னொரு சம்பவத்தில் பாக்தாதுக்கு மேற்காக ISIS கட்டுப்பாட்டில் உள்ள சிறார்களுக்கும் பெண்களுக்குமான மருத்துவமனை மீது நடந்துள்ள விமான தாக்குதலில் 20 அதிகமானவர்கள் கொல்லப்பட்டதாக மருத்துவமனை தகவல்கள் கூறுகின்றன. இந்த தாக்குதல்களுக்கு முன்னர் கருத்து வெளியிட்டிருந்த அமெரிக்க ராணுவத்தின் உயர் அதிகாரி ஈராக்கின் பாதுகாப்பு நிலைமை பற்றி பேசியிருந்தார். ஈராக்கில் நிலவும் சூழ்நிலை அதிருப்தி அளிப்பதாகத்தான் இருக்கிறது. இந்த பிரச்சனையை அந்த பிராந்தியமே சேர்ந்துதான் தீர்க்க வேண்டும் என்று நம்புகிறேன். அமெரிக்காவால் அந்த பிராந்தியத்தின் பிரச்சனையை தீர்க்க முடியாது. அவர்களும் அதில் பங்கேற்க வேண்டும். தீர்வில் அவர்களும் பங்கெடுக்க வேண்டும். அதனை தான் நான் உண்மையாக நம்புகிறேன். அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகள். எகிப்தில் கடும் வெயில் காரணமாக இந்த வாரம் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 76 அதிகரித்துள்ளது. இறந்தவர்களில் பலர் முதியவர்கள். சிறை கைதிகள் சிலரும் மனநல மருத்துவமனை ஒன்றில் சிலரும் கூட உயிரிழந்துள்ளனர். எகிப்தில் ஆகஸ்ட் மாதத்தில் எப்போதும் கடும் வெயில் நிலவும் என்றாலும் சமீப நாட்களில் வெப்பநிலை 47°C எட்டியுள்ளது. மியான்மரில் ஆளும் USDP கட்சிக்குள் நடந்து வரும் அதிகார போட்டியில் நாடாளுமன்ற சபாநாயகர் ஷுவே மன் பதவி நீக்கப்பட்டுள்ளார். அந்நாட்டின் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த பொது தேர்தல் இன்னும் 3 நடக்க உள்ளது. ஷுவே மனுக்கு பதிலாக அதிபர் தேன் சேனுக்கு நெருக்கமான ஒருவர் USDP கட்சி தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஷுவே மன் மியான்மரின் அடுத்த அதிபராக கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சீனா தனது நாணயத்தின் மதிப்பு 3வது நாளாகவும் குறைவதற்கு அனுமதித்துள்ளது. டாலருக்கு எதிராக மேலும் 1 யுவானின் மதிப்பை சீன மத்திய வங்கி குறைத்துள்ளது. இது உலக நிதி சந்தைகளில் ஸ்திரமற்ற நிலை ஒன்றை ஏற்படுத்தியுள்ளது.
கிரேக்கத்தின் கோஸ் தீவுக்கு பெருமளவிலான குடியேறிகள் வந்து குவிவதை கட்டுப்படுத்தாவிட்டால் அங்கு இரத்தக்களறி ஏற்படக்கூடும் என்று அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். மற்ற பல கிழக்கு கிரேக்க தீவுகளிலும் 120,000 அதிகமான அகதிகள் இந்த ஆண்டில் வந்து குவிந்துள்ள நிலையில் அங்கு வன்முறைகள் வெடிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. கோஸ் தீவின் பெரும்பகுதி வெளிநாட்டு பயணிகளுக்காகவே வடிவமைக்கப்பட்டது. சுற்றுலாத்துறையில் தான் அதன் பொருளாதாரம் தங்கியிருக்கிறது. ஆனால் அண்மை காலமாக இங்கு தஞ்சம் கோரி வருவோர் தான் அதிகம். சுற்றுலா பயணிகளுக்கும் இங்குள்ள பிரச்சினை புரிகிறது. இந்த துறைமுகத்தில் தெரிகின்ற இந்த பெரிய கப்பல்கள் சுற்றுலா பயணிகளை ஏற்றி வந்தவை. ஆனால் பகலில்தான் இந்த கடற்கரையில் எத்தனை அகதிகள் வந்து இறங்குகிறார்கள் என்பதை காண முடியும். தினமும் நூற்றுக்கணக்கான குடியேறிகள் தங்களின் பதிவு ஆவணங்களை கேட்டு இந்த விளையாட்டு அரங்கத்தின் வாயிலுக்கு வருகிறார்கள். ஐரோப்பாவின் மற்ற பகுதிகளுக்கு பயணிக்க தேவையான ஆவணங்கள் அவை. இங்கு ஏற்கனவே இந்த வாரத்தில் மோதல்களும் நடந்தன. பிரச்சனையை கட்டுப்படுத்த கலகத்தடுப்பு போலீசார் கண்ணீர் புகையை பயன்படுத்தினர். தலைநகர் ஏதென்ஸிலிருந்து இந்த படையினர் அனுப்பப்பட்டனர். பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் அதிகாரிகள் திணறுவதன் அறிகுறியது. 10 நாங்கள் இங்கு வருகிறோம், எங்களின் பெயரை கேட்கிறார்கள், பின்னர் 3 ஆவணங்களை தருகிறோம் என்று கூறுகின்றார்கள். ஆனால் 5 கடந்தாலும் ஒன்றும் கிடைப்பதில்லை. இந்த பிரச்சனை புரிந்து கொள்ளக்கூடியதுதான். கிரேக்கத்தின் தீவுகளில் நிலைமையை சமாளிக்க முடியவில்லை. மற்ற நாடுகளும் உதவிக்கு வர வேண்டும் என்று ஐரோப்பிய ஆணையம் கூறி வருகிறது. ஆனால் ஒவ்வொரு நாளும் இன்னும் அதிகமான மக்கள் இங்கு வர வர அழுத்தங்கள் அதிகரிக்கின்றன. ஏற்கனவே இங்கு வந்திருப்பவர்களே வெளியேற முடியாமல் திணறுகின்றனர். சென்னையில் மாத்திரமல்ல, டான்சானியாவின் டர் எஸ் சலாமிலும் ஊரை சுற்ற நல்லது ஆட்டோ ரிக்ஷா தான். அது மட்டுமல்ல, சென்னையைப் போல ஏனைய தமிழக நகரங்களைப் போல அங்கும் ஆன்மீக கருத்துக்கள் உட்பட பலவிதமான செய்திகளை சொல்லவும் ஆட்டோக்கள் பயன்படுத்தப்படுகின்றன. ஆனால் ஒரு வித்தியாசம், அதற்கு உங்களுக்கு ஸ்வஹிலி மொழி தெரிந்திருக்க வேண்டும். தன்சானியாவின் வணிக நகரான தாரஸ்லாமில் 2 விஷயங்கள் சிறப்பு. ஒன்று கடுமையான வெயில், அடுத்தது என்ன, டிராஃபிக் ஜாம் தான். இப்படித்தான் வாகனங்கள் எல்லாம் வரிசை கட்டி அப்படியே நின்றுவிடும். இனி எப்பொழுது வண்டியை திரும்பவும் கிளப்பலாம் என்று தெரியாததால் ஓட்டுநர் எல்லாம் வண்டிகளை நெஞ்சினை நிறுத்திவிட்டு அப்படியே உட்கார்ந்து விடுவார்கள். ஆனால் போக்குவரத்து நெரிசலில் அகப்பட்டிருக்கின்ற பொழுது உங்களுக்கு சுவாஹிலி மொழி தெரிந்திருந்தால் போன உற்சாகம் திரும்ப அதிக நேரம் பிடிக்காது. அதற்கு இங்கெல்லாம் பஜாஜி சென்று செல்லமாக அழைக்கப்படுகின்ற ஆட்டோக்களின் பின்னால் இருக்கின்ற வாசகங்களை படித்தால் போதும். தமிழ்நாட்டைப் போல அன்றாட வாழ்வில் எதிர்கொள்ளப்படுகின்ற பல்வேறுபட்ட செய்திகளை ஆட்டோக்களின் பின்னால் எழுதி வைத்திருப்பார்கள். பெரும்பாலும் ஆட்டோ டிரைவர்களின் சொந்த வாழ்க்கையின் சுகங்களும் அதில் பிரதிபலிக்கும். இந்த ஆட்டோ ரிக்ஷாவில் 3 விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. முதலாவது, ஆண்டவரே எம்மை வழிநடத்தும் என்பது. அடுத்தது, எல்லா புகழும் இறைவனுக்கே. 3வது, வாழ்வே போராட்டம். கலாச்சார அடிப்படையில் இந்த செய்திகள் சுவாஹிலி மொழி வளர்ச்சியில் ஒரு பங்களிப்பை செய்வதாக சுவாஹிலி மொழி நிபுணர்கள் கூறுகின்றார்கள். இந்த வண்டிகள் ஒரே இடத்தில் நிற்காமல் எங்கும் செல்வதால் செய்தி அனைத்து இடத்திற்கும் கொண்டு செல்லப்படுகிறது. பலரையும் அது சென்று சேர்கிறது. ஆகவே இந்த செய்தி அறிவு புகட்டுவதுடன் எமது சமூகத்தின் அடையாளத்தை வெளியுலகிற்கு சொல்கிறது. ஆகவே இனி எப்போதாவது தாரசலாம் சென்று போக்குவரத்து நெரிசலில் மாட்டிக்கொண்டு விட்டால் சும்மா அண்ணாந்து பார்த்து உட்கார்ந்து கொண்டிருக்க வேண்டாம். ஆட்டோக்களின் பின்புறத்தில் இருப்பதை படிக்க முடியும். நிறைவாக நேற்றிரவு பொழிந்த எரிகல் மழையின் கண்கவர் காட்சியை பார்க்கலாம். ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் பூமியை கடந்து செல்லும் ஒரு பெரிய வால் நட்சத்திரத்தின் சிதைந்த துண்டுகளே இந்த எரிக்கற்களாக வந்து விடுகின்றன. இந்த ஆண்டு பிரகாசமான நிலவொளியில் இந்த விண்கற்களின் மழை இன்னும் அழகாக தெரிந்துள்ளது. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இங்கே லண்டனில் பிபிசி உலக செய்தி அறையிலிருந்து நாளை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சர்வதேச செய்திகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேர்களே.